Hello guys, welcome back to my channel, Mr. C Vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்னோட நேட்டிவ்லேருந்து சென்னைக்கு போகிறோம். ஸோ அந்த இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா எஸ்சிடிசியோட ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். பஸ் இன்னும் வரல. ஸோ இப்போ நான் பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் 10 to 20 மினிட்ஸில் வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். ரொம்ப வெயிலாக இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நேரில் நின்றுட்டுருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இது தஞ்சாவூர்லேருந்து சென்னை போகக்கூடிய ஒரு பஸ் தான். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் சர்வீஸ் பெரம்பலூர் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ எஸ்சிடிசி நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வராது அப்படின்னா, பட் இவங்க தஞ்சாவூர்லேருந்து வர சர்வீஸ் அப்படிங்கிறனால பெரம்பலூர் உள்ள பர்மிட் இருக்குது. ஸோ இப்போ நானும் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 மந்த்ஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் போயிட்டுருக்கேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கும் கரெக்டாக இருக்குது, அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளாக கவர்மெண்ட் ரேட்டில் போகிறனால இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி தான் தோணுது. பார்ப்போம் எப்படி நம்ம ஜேர்னி வந்து அமைய போகுது. ஃபைனலி நம்ம பஸ்ஸு வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போகலாம். ரொம்ப முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம முன்னாடி நடந்து போயிட்டுருக்கோம். கரெக்டாக பாடி டைமுக்கு பிஃபோராகவே பெரம்பலூர் பஸ் ஸ்டாண்டில் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ் விழுந்துருப்பேட்டு தாண்டி போயிட்டுருக்கு. நார்மல் ஸ்பீடு தான், 70 to 80 மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்காங்க. நல்ல ஸ்பீடு தான், இட்ஸ் ஓகே. பட் எத்தனை மணிக்கு வந்து சென்னை போய் ரீச் ஆகிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.
விக்ரமண்டி பஸ் ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டியிருக்காங்க. யூஸ்வலாக ஒரு 5 மினிட்ஸ் கட்னு சொல்லியிருக்காங்க. சரி பார்க்க Yeah.
நான் ஆக்சுவலி கண்டக்டர்கிட்ட கேட்டேன், ஆனால் எனக்கு ஒரு பிரிட்ஜ் மேலே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகேப்பா அங்கே இறங்கிக்கோ இன்னும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் பொருள் 12 இறங்கலான்ட்டுருந்தேன், பட் இந்த பிரிட்ஜ் பக்கத்தில் என் காலேஜ் பில்டிங் இருக்கிறனால சென்னை கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. சரி என்னை அங்கேயே இறக்கி விட்றேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப தேங்க்யூ. ஓகே பாய். கைஸ் எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக பெரம்பலூர்லேருந்து சென்னையில் பூர் டோல்கிட்ட வரையும் வர்றதுக்கு ஒரு 5 hours மட்டும்தான் ஆயிருக்கு. வெரி ஃபாஸ்ட் அண்ட் சேஃப் ஜேர்னியாக தான் இருந்தது. ஸோ இந்த வ்ளாக் நான் இங்கேயும் முடிச்சுக்கிறேன். ஸோ மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.